உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, துபாயில் சபீனா பிவின் சொல்லக்கூடிய ஒரு நாத்திக பெண்மணி நபிகளாரை குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசிட்டு வந்திருக்காங்க. சமீபமாக இவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதில் நபிகளார் குறித்தும் நபிகளாருடைய தாயாரான ஆமினா அவர்களை குறித்தும் மிகவும் அவதூறாக பேசியிருக்காங்க. இந்த காணொலி வைரலான பின்னாடி துபாய் அரசு இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்னைக்கு இவங்க வெளிச்சமே படாத ஒரு இருளறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது சரியான நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உலகளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சரியான தீர்வாக அமைது. இப்போ இதே துபாய் அரசு ஒரு இந்துக்களை விமர்சனம் செஞ்சாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனை விமர்சனம் செஞ்சாலும் சரி, நிச்சயமாக அது குற்றமாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த சபீனா பீவின்னு சொல்லக்கூடியவர்களாக எப்படி இந்த நாத்திக மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க? ஒரு முஸ்லீம் பேரோட ஒரு நாத்திகம் வாழ முடியுமா, இருக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா இவன் மேற்குலகத்தின் மேலே இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக, ஒழுக்க வேலை கோரக்கூடிய இஸ்லாத்தை பிடிக்காதன் காரணமாக அங்கிருந்து இங்கே வெளியேறி ஒரு நாத்திக சிந்தனைக்கு வரான். இவ்வாறு சிந்தனைக்கு வரக்கூடியவன் தனக்கு புகழும் பேரும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை போஸ்ட் மாடர்னிசம் பழமைவாத கட்டுடைப்புங்கிற பேரில் குர்ஆனையும் ஹதீஸையும் பிற்போக்குத்தனமாதது, நவீன காலத்திற்கு இது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் நபிகளை குறித்தும் விமர்சனத்தை முன்வைக்கிறான். இதனால் இவனுக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனால் உலக நாடுகள் எல்லாமே இதற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. நம்ம கடந்த காலங்களில் தஸ்லிமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்தி போன்றவர்களை எடுத்துக்காட்ட கூற முடியும். இவர்களும் முஸ்லீம் பேரோடு இஸ்லாத்தை விமர்சனம் செய்வது அதன் மூலம் பெரிய ஒரு லைம்லைட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. இதன் விளைவு என்ன? இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிச்சு தஸ்லிமா நஸ்ரீன் மற்றும் சல்மான் ருஷ்தி அவங்களுக்கு. அப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வரக்கூடியவங்க ஒரு நல்வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மார்க்கத்தை விட்டுட்டு வெளியேறி தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெளியே போயிருங்க. ஏன்னா இதை நான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. இஸ்லாம் சொல்லுது இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு நாத்தியராக வரலாம், நீங்கள் எந்த மதத்துக்கு வேணாலும் போகலாம். பட் நீங்கள் அந்த மதத்தை குறித்து தவறாக அவதூறாக விமர்சனத்தை முன்வைக்கக்கூடாது. நபிகளாரை குறித்து பேச தகுதியற்றவர்கள் தான் நீங்களாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களுடைய பல கோடி முஸ்லீம்களுடைய இதயத்தில் உயிராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நபர் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டு இருக்கக்கூடியவர், அவரை குறித்து பேச தகுதியே கிடையாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் ரோல் மாடல் இல்லை, பின்பற்றக்கூடிய நபர் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்தமே டேமேஜாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதே விஷயத்தை நம்ம வந்து இந்தியாவில் பொருத்தி பார்ப்போம். இந்தியாவில் நுபர் சர்மான் சொல்லக்கூடியவங்க நபிகளை குறித்து தவறாக பேசினாங்க. அதற்கு பாஜக அரசு அவங்களை பாதுகாத்துட்டே இருந்துச்சு, அவருக்கு மேலே வழக்கு பாயாமல் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அவங்க மேலே வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் நுபர் சர்மா சிக்கவே படலை. இறுதியாக உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை செஞ்சிச்சு, நீங்கள் மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் உங்களுடைய பேச்சு அவதூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தான் தெரிவிச்சிச்சு தவிர அவங்க மேலே வழக்கு போட்டு சிறையில் வைக்கலை துபாய் மாதிரி. அப்போ நுபர் சர்மாவுக்கு இப்படி ஒரு நீதி. இதே நம் சகோதரர் ஆல்ட் நியூஸ் ஃபவுண்டருடைய ஜுபேருக்கு என்னாச்சு? நுபர் சர்மா விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி பாலிவுட் படத்தில் வந்த ஒரு காமெடி கிளிப் எடுத்து போட்டதற்காக கடுமையாக விசாரணை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் ஆல்ட் நியூஸ் ஃபவுண்டருடைய ஜுபேர். அப்போ ஜுபேருக்கு ஒரு நீதி, நுபர் சர்மாவுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நீதிங்கிறது. இரட்டை நீதி வழங்கக்கூடிய இடத்துல தான் இந்தியா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. துபாய் போல சரியான நீதியை கொடுக்கும் இடத்துல இந்தியா வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு மாற்றத்திற்குள்ளாகக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். நான் சொல்லும்போது மாதிரி முஸ்லீம் பேரில் பாஜகவில் இருப்பான், ஆனால் முஸ்லீமுக்கு எதிராக செயல்படுவான். முஸ்லீம் பேரில் இருப்பான், குர்ஆனி ஹதீஸி விமர்சனம் செய்வான். எல்லாம் முஸ்லீம் பேரில் இருப்பான், ஆனால் இஸ்லாத்தை குறித்தும் நபிகளாரை குறித்தும் விமர்சனம் செய்வான். இத்தகைய நபர் நாத்திகர் என்ற நிலையிலிருந்து நான் பார்க்கல. இத்தகைய நபர் மிகப்பெரிய இன துரோகி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.